ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போயிட்டு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்த நான் இதோட கடைசியாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். போகும்போது லாட்ஸ் ஆஃப் பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொன்று முக்கியமாக சொல்ல போனால், கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நான் அந்த இடத்துல வந்து என்னோடய ட்ரைபேட் உடஞ்சிருச்சு. உடஞ்சதால நான் கையில் தான் கேமரா பூச்சி வீடியோ எடுக்கிற மாதிரி சூழ்நிலை. பட் வீடியோ வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டேன், பண்ணி தான் இது பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் அசைவு இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா கையில் தான் ஃபுல்லாக உதவும் பிடிக்கிறதுக்கு இருந்துச்சு. நான் அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு மூணு வீடியோவாக சொல்ல இது சொல்லிடுறேன். இப்போது அது வந்து ஒரு காலத்தில் நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ஸ்விம்மிங் பூல். அது ஒரு நாள் என்ன அதுனா, குழந்தைங்க ரெண்டு நாலஞ்சு குழந்தைங்க விளையாண்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அந்த பக்கம் வந்து ஆளுங்க அப்போ இல்லை, யாரும் கவனிக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு குழந்தை வந்து தவறி அந்த இதில் விழுந்துட்டு இருக்கு. அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த பசங்க மிச்ச விளையாண்டு இந்த ரெண்டு பசங்க பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அது அது போயிட்டு அவங்க வீட்டுக்கும் சொல்ல, அத்தனை நாள் பார்த்தா அந்த குழந்தை அங்கேருந்து இறந்து தான் கடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஒன்று நடந்துச்சுன்னா, அந்த இன்னும் மூணு குழந்தைங்க விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களே அடுத்த நாள் பார்த்தா அவங்க மர்மமாக அதே இடத்துல இறந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்து மேலே கேஸ் போட்டு சீல் வச்சு இது ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூடிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் இதாகி பர்மிஷன்லாம் வாங்கி ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறாங்க. திடீர்னு என்ன ஏதுனே தெரில, அந்த நடத்தின இருக்க அது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த இடத்தோட ஓனரோ அதான் ட்ரைனர் சொல்லித்தர ஸ்விம்மிங் ட்ரைனர் வந்து திடீர்னு அங்கே மாடியில் ஒரு நான் டார்க் ரூம் உங்களுக்கு காமிப்பேன், அந்த ரூம் அந்த ரூமில் தான் அவர் தூக்குப்பட்டு இறந்துட்டார் சரின்னு சொல்லிட்டு அதுவும் விட்டுட்டு, அதுக்கப்புறமா வேறு ஒரு ட்ரைனர் வைக்கும்போது அவர் என்னென்னு பிரச்சனைன்னு தெரில மண்ணெண்ணை ஊற்றிட்டு அதே அந்த ரூமில் அந்த டார்க் ரூமில் தான் இறந்துட்டார். அதுக்கப்புறமா என்னன்னு தெரில நாலஞ்சு கேஸ் அங்கே அந்த அதுக்கப்புறமா அது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு லேடியோட சடலம் அந்த ரூமில் கிடச்சிது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இன்னொருத்தங்க ஏதோ நிறையா நடந்திருக்கு, பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியாக போகிறவங்க நிறைய பேர் பொண்ணு அழுகுற சவுண்டு, கத்துற சவுண்டு, கொலுசு சவுண்டு நிறையா கேட்டு, அதுக்கப்புறமா அந்த வழியே ஒரு ஹாண்டடான வழி. அந்த வழி நைட்டு 6 மணிக்கு மேலே, ஈவினிங் 6 மணி ஆச்சுனாலே யாரும் அந்த வழியாக போக மாட்டாங்க. இது இவ்வளோதான் அந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி. இதுதான் சொல்லணும் அங்கே நின்று நினைக்கும் போது. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் திருட்டுலாம் அதிகமாக நடக்கிறதால, வழிப்பறி அந்த மாதிரி நடக்கிறதால போலீஸ் ரவுன்சிங்கில் இருப்பாங்க. நாங்கள் நின்று வெளியே பேசினா ஏது ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க. அதுக்கு தான் நான் அங்கே சொல்லணும்னு நினச்சி முடியல. பட் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. அனதர் வீடியோன்னு சொல்கிறதுக்கும் இதுக்கு பார்ட் 3க்கு தான் வந்திருக்கேங்க, அபேண்டட் ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி அந்த இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க, லாஸ்ட்டில் தான் நீங்கள் ஏன் எங்களுக்கு சரியாக எதுவும் கேப்சர் ஆகிறது காட்டலன்னு சொன்னீங்க. பட் அந்த டைமில் எனக்கு இருந்த பயம், நான் யார் கூடயும் வரல, தனியாக வந்ததால் நிறையா இது நடந்துகிட்டு இருந்தது, நிறையா ஆக்டிவிட்டிஸ் இருந்ததால் நான் அகெயின் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருந்ததால் தான் நான் இந்த பக்கம் நான் என்ன பண்ணுறது தனியாக வந்திருக்கோம் எதனா அட்டாக்ஸ் நடந்துருமோன்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டேன். அதுக்கப்புறமா என்னன்னா சொல்லிட்டு வரும்போதே நிறையா தடங்கள், இப்போது அகெயின் வரும்போதே நிறையா தடங்கள் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ட்ரைபேட் எடுத்துகிட்டு வந்தேன், ட்ரைபேட் கீழே வந்து நடுவு உடஞ்சிருச்சு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நடுவில் தான் சரி, செல்ஃபி ஸ்டிக் தான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துன்னு வந்திருக்கோமே, செல்ஃபி ஸ்டிக்கில் பிடிக்கலான்னு பார்த்தா செல்ஃபி ஸ்டிக்கும் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் கையில் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஷேக்கு இருக்குன்னு கொஞ்சம் இது நினைக்கிறேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிருங்க. வந்த இடத்துல இங்கே சரியான ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போத்துலேயே. அந்த இடத்த அங்கே நின்று யாரோ உள்ள அழுகிற சவுண்டு கிளியராக கேட்டேன். நான் இந்த முறை உங்களுக்கு நல்லா கிளியராக கேப்சர் பண்ணி காட்டுறேன். எனக்கே ஒரு அளவுக்கு நர்வஸாக தான் இருக்குது இந்த இடத்துக்கு. இதோட ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன், இந்த இடத்தோட நான் இதான் லாஸ்ட்டு வீடியோ, இதுக்கு மேலே இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு இருக்கேன். இதான் என்னோட லாஸ்ட்டு வீடியோ, இதை எண்டுன்னு இந்த இடத்துல எண்டுன்னு முடிச்சிடுறேன். நான் இதோட ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடுறேன். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறேன். யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
சும்மா ஒரு இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், நான் டைரெக்டாக மாடியில் போயிட்டு உங்களுக்கு கிளியராக காமிச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கிளியராக இப்போ சவுண்ட் எதுவும் கேட்டேன். ஏய் போனே, நீயா அங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன் அப்புறம். ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் சொல்கிறேன், கொஞ்சம் ஷேக்காக இருக்கும், ப்ளீஸ் என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க. வந்தியத்தில் ட்ரைபேடு வந்து கீழே உடஞ்சிருச்சு. வந்து அப்பங்க உட்காந்து இருக்கா? ஜெய் என்னது, அது எதுவும் தெரிஞ்சிச்சு மேலே? நீங்கள் சொன்ன மாதிரி நான் கரெக்டாக தான் கிளியராக பண்ணுறேன். ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா உள்ள? ஃபர்ஸ்ட் ஒரு ரூமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். கண்ணாடி ஓடு தான் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக இங்கே மந்திரம் தான் நீ பச்சிட்டு இருந்தாங்க, அவங்க தான் கோழி நேரத்துல இந்த இதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, சவுண்டு கேட்குது, சவுண்டு கிளியராக சவுண்டு கேட்குது. அது புகலாம் போகுது. என்ன அங்க புகலாம் போயிட்டு இருக்கு? யார் இருக்கீங்க உள்ள? புகையா என் லைட் ஒழிச்சோமா? கீழே புகை போயிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்குது. ஐயோ உள்ளே ஏதோ புகையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஐயோ சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிதா தெரியலான்னு தெரியல, உள்ள புகையெல்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளோ ஸ்மெல் இங்கேருந்து எங்கே வந்துச்சு புகை? சத்தியமாக சரி பல்ல உள்ளே யாருனா இருக்கீங்களா? எங்கெந்திரா போகலாம் வருது? இவ்வளோ பூனைக்குட்டிலாம் இருக்கு. சுச்சோ உள்ள பூனைக்குட்டிலாம் இருக்கு. சொல்ல ஏதோ புகலாம் வருது. புகை எங்கேருந்து வருது? இந்த பூனை குட்டிங்கெல்லாம் பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த ரூம்குள்ள ஐயோ ஒவ்வாலு. அன்னைக்கு இந்த பொட்டை எரிஞ்சி தான் இருந்துச்சு.
கிளியராக சவுண்டு கேட்குது. பூனை குட்டிங்கெல்லாம் உள்ளே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரில. சும்மா பொறுத்து யாருமே இந்த புகழாம் வருதுன்னே தெரில. ஹலோ, யார் இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், யாருன்னா இருக்கீங்களா உள்ள? ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போவே வெளியே பார்த்தேன், கோழித்தலெல்லாம் வெட்டி போட்டிருந்ததுல நான் ஏதோ. ஹலோ, ஹலோ, யார் கூட சுற்றினு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசலான் தான் நான் வந்திருக்கேன், என்னை பயமுத்தின்னு இருக்காதீங்களே. சவுண்டு கேட்குது, பாவம். சரி, இந்த பூனை குட்டி வச்ச ரொம்ப பாவம், எனக்கு ஒரு மாதிரியாக மனசே கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கறதுக்கு இங்கே. ஹலோ, ஹலோ, ஐயோ, உள்ளே யார் சிரிக்கிறது அந்த மாதிரி? நான் இப்போ தான் சொன்னேன், உங்கள்கிட்ட பேச தான் வந்திருக்கேன், இது எரிய வச்சு என்னை பயமுறுத்தின்னு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே உட்காந்து? உங்களுக்கு இதனால் என்ன பிரயோஜனம்? சத்தியமாக சவுண்டு ஏதோ கேட்குது. டீ, யாரா இருக்கீங்க, ஓரளவுக்கு பயமாக தாண்டா இருக்கு. பாட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப மூச்சு வந்தது, உள்ளே வந்ததுலேருந்து எனக்கு பயமாகவே இல்லை, உண்மையாகவே சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு. எனக்கு தெரியுது. இப்போ இதுக்கு ராசி யா கொலசு சவுண்டு, கொலசு சவுண்டு கிளியராக கேட்டுச்சு. சின்ன பூனை குட்டிங்களை தான் பார்த்தா பாவமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு, விட்டு போயிடலாமா, எடுத்துகிட்டு போகலாமா? ஏதோ எவனும் உட்காந்து இங்கே ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு நான் காட்டுறேன், அது கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த ரூமில் பார்த்தேன், இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல அவங்க என்ன வேலை, என்ன கோழி ஏதோ எத்துன்னு வந்து வெட்டி மாதிரி போட்டிருக்கான்.
ராக்கின் சவுண்டு கேட்குது. அன்னைக்கு வரும்போது நிறையா பண்ணிங்க, இன்னைக்கு ஏன் சைலண்ட்டாகவே இருக்கீங்க? உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். ஏன் உங்களுக்கு வர விருப்பம் இல்லையா? உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் போயிடுவேன். உள்ளே உள்ளே ஏதோ ஒரு நெருப்பு மாதிரி எரிய வச்சிங்க அடிக்கடி. நீங்கள் ஃபஸ்ட்டு மனுஷனா இல்லை ஆவியா இல்லை எதுன்னே எனக்கு புரியலையே. எனக்கு ஏதோ பேட் ஸ்மெல் மட்டும் நல்லா வருது. நீங்கள் அங்கே கோழியெலாம் அறுத்து போட்டு அங்கே ஏதோ எரிய வச்சுட்டுலாம் உட்காந்துருந்தீங்க. ஆனால் உள்ளே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே சத்தியமாக சொல்லுவோம், உள்ளே போனால் என்னால் மூச்சே விட முடியல, ரொம்ப மூச்சு அடிக்குது எனக்கு. சரி அப்போது நான் கிளம்புறேன். உங்களுக்கு நானும் தொல்லை தரல, அடிக்கடி வந்து தொல்லை தரேன். இது கடைசி முறைனே, அதுக்கு மேலே வரமாட்டேண்ணா. சவுண்டு வரல, இந்த லைட்டும் அப்படியே இருக்குது. சார்ஜு மாற்றியும் ஓகே, குவாலிட்டி இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். நான் மேலே போயிட்டு உங்களுக்கு ஒரு வியூ காட்டிட்டு வந்துடுறேன். இது வரைக்கும் மேலே நான் காமிச்சதே இல்லை உங்களுக்கு. என்னந்தரா சவுண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சிட்டு வந்துடுறேன். ஏதோ சவுண்டு வந்துச்சு. நம்ம வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போகிறது நான் பார்க்குறேன். நல்லா காற்று வருது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாடி. சீக்கிரம் முடிக்க முடியுமா? அவளுக்கு அவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ முறை பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன், வரவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுக்கு? பின்னாடி ஒரு பாத்ரூம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த முள்ளுச்செடி இப்படி வளர்ந்துருக்கிறதால நம்மளால் கண்டிப்பாக போக முடியாது. முக்கியமாக எனக்கு கை வேற ரொம்ப வலியுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ரைபேட் இல்லாததால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது கையிலேயே வச்சுட்டு ஃபுல்லாக என்னால் வீடியோ பிடிக்க முடியல. நான் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு நான் கூட தெரில. ப்ளீஸ் கொஞ்சம் இல்லை ரொம்பவே மன்னிச்சிருங்க. சவுண்டு கேட்சி இங்கே தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எதுவும் என் கேமராவில் தெரியுதுன்னா சத்தியமாக பிளர்ராக இருக்கு. ஹலோ, இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ நேரமாக உங்களுக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். சரி அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன், பாய். நீங்கள் உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தான் எனக்கு கடைசி வரைக்கும் தெரியல. வரணும் அவங்களாம் டீம் வச்சு எடுக்கிறான். யார் இருக்கீங்க உள்ள? டிடிடி இந்த நேரத்தில் கேமரா பிளர் ஆகும். ஹே ப்ளீஸ் 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 பிளர். என் கேமரால எதுனா ஒரு கேப்சர் ஆச்சுன்னா அந்த டைம்ல தான் பிளர் ஆகுது.
ஐயோ டி யார் அப்பாடி அம்மா ஹலோ எது கத்தினே இருக்கீங்க எது கத்தினே இருக்கீங்க அப்பாடி ஐயோ படி பின்னாடி ஏதோ ஓடி வந்து